தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பொங்கல் பரிசு தொகுப்பு சம்பந்தமான ஒரு புது அப்டேட் வந்திருக்கு, வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த தகவலை உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க. ஊரக உள்ளாட்சி தேர்தல் காரணமாக பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இன்றுடன் வாபஸ் பெறப்பட்டது. இந்த நிலையில் தமிழக அரசு பொங்கல் பரிசு தொகுப்பை வரும் ஜனவரி 9 முதல் 12 வரை வழங்குவதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. விடுபட்ட நபர்களுக்கு ஜனவரி 13 தேதி பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்கும். இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ வெல்லம், 2 அடி துண்டு கரும்பு, 20 கிராம் திராட்சை, 20 கிராம் முந்திரி, 50 கிராம் ஏலக்காய் மற்றும் ரொக்க பரிசாக ரூபாய் 1000 வழங்கப்படும். அரிசி அட்டைதாரர்கள் மற்றும் சர்க்கரை அட்டையிலிருந்து அரிசி அட்டையாக மாறியவர்களுக்கும் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து, வழக்கமாக மாதத்தின் 2வது வெள்ளிக்கிழமை ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும். ஆனால் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பொருட்டு வரும் வெள்ளி, அதாவது ஜனவரி 10ஆம் தேதிக்கு பதிலாக ஜனவரி 16ஆம் தேதி விடுமுறை அளிக்கப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயமாக மகிழ்ச்சியான தகவலாக இருக்கும்ன்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. நம்ம தமிழ் டெக் டுடே சேனல் உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.